ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த லெமன் சால்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அழகாக பூஜை பாத்திரங்களை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், தண்ணியில் ஊற வச்சா மட்டும் போதும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னமும் எனக்கு அதில் வரக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த லெமன் சால்ட் எங்கே கிடைக்கும், அது எங்களுக்கு தேவைப்படுது, இல்லை நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஐடியாவை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுவுமே நீங்கள் ஊற வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா, காலையில் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுன ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா, லெமன் சால்ட்டில் ஊற வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதுவும் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, லெமன் சால்ட்டுன்னு தனியாக இல்லை, லெமனையும் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட அந்த கமெண்ட் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன் லெமனையும் சால்ட்டையும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அதுக்காக காலையில் ஒரு பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, லெமன் சால்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கல இல்லைங்களா? ஸோ கிடைக்கலன்னா இன்னைக்கு அவ்வளோ வேணாம். லெமன் சால்ட் இல்லைன்னா என்ன, நம்ம வீட்டில் லெமனும் சால்ட்டும் தனியாக இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ அது போல தான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கல் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கக்கூடிய பூஜை பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வழக்கம் போல் நம்ம எலுமிச்சம் பழசாறு, ஸோ அதையும் இதில் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. ஸோ இந்த தண்ணியில் ஊற வைக்கிறதே எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் டிசைனாக நம்ம வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வாங்குறோம். ஆனால் அதை தேய்க்கணும்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. ஸோ அப்போ நினைக்கும்போது ஏண்டா வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த ஒரு சிரமம்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி தண்ணியில் வந்து ஊற வைக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு லெமன் எடுத்து இப்படி புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இதில் எண்ணெய் பாத்திரமாக இருக்குல்ல, நமக்கு தீபம் போடக்கூடிய விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிசு இருக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதில் என்ன பண்ணிங்கன்னா, கொஞ்சமாக லிக்விட் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பொருள் மட்டும் போதும். ஸோ உப்பு நல்லா கரைஞ்சதும் நம்ம பூஜை பாத்திரங்களை இந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த தண்ணியிலேயே ஒரு 5 to 10 minutes போல் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தண்ணியில் இருந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த கருப்பாக இருக்கிறது கரையில் எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒரு டைம் ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு தேய்ச்சா போதும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இனி வந்து உங்களுக்கு கடையில் வந்து அந்த லெமன் சால்ட் கிடைக்கல, இல்லை உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த லெமன் சால்ட் கிடைக்கலனாலும் தாராளமாக இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா இப்போது நான் போட்டு ஒரு 10 minutes போல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த தண்ணியில் நம்ம போட்டு எடுத்தனால அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருந்த கரை வந்து மாறிடுச்சு. ஸோ முதல்ல நான் வந்து இந்த கப்பு நான் போடும்போது ரொம்ப பிளாக்காக இருந்தது. ஸோ தண்ணியில் போட்டு எடுத்தது மட்டும்தான். ஸோ பாருங்கள், ஸோ இது வந்து நான் வாரம் தேய்க்கக்கூடிய விளக்கு தான். ஸோ அது உடனே எடுத்துருச்சு. இந்த எண்ணெய் பிசுக்க மட்டும் நம்ம ஸ்லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தால் போதும். ஸோ இந்த டம்ளரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருந்தது, ரொம்ப நாள் நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ பாருங்கள், அந்த கலர் சேஞ்சஸ் வந்துருச்சு. ஸோ இதே போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம தாராளமாக எடுத்து ப்ரஷ் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 minutes நல்லா தண்ணியில் ஊறினதுக்கப்புறமா நார்மலாக நம்ம எப்பயும் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ப்பிடுங்களா? ஸோ அது போல் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதே போல் நான் எல்லா பாத்திரத்தையும் நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நான் லாஸ்ட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க சொன்னேன்னா, ஸோ அந்த டைமில் நீங்கள் தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக சபினா வச்சு தேய்ச்சிக்கோங்க. இன்னும் ரொம்ப நல்லா சுத்தமாக வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக அடுத்த நேரம் அடுத்தம் கொடுத்து தேய்க்காமல் அழகாக இது போல் நீங்கள் வந்து பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது லெமன் சால்ட் கிடைக்கலையே அப்படிங்கிற கவலை வேணும். இன்றைக்கி பார்த்த இந்த மத்தடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து கட்டாயம் நம்ம செய்ய வேண்டியது, எப்பயுமே பூஜை பாத்திரத்தை தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறமே ஒரு துணியை வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் இன்னும் அந்த ஷைனிங் லுக் நல்லா கொடுக்கும். நான் தொடச்சிட்டு காமிக்கிறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாமே தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த டவுட்டை கேட்ட அந்த சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவங்க கேட்ட அந்த டவுட்னால தான் எனக்கு இந்த ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.